அத்திக்கடவு அவினாசி திட்ட பணியானது 99% நிறைவடைந்து விட்டதாகவும் பிப்ரவரி 15 முதல் அத்திக்கடவு அவினாசி திட்டமானது தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்திக்கடவு அவினாசி திட்டம் பிப்ரவரி 15 முதல் தொடங்கி வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஜனவரி கடைசிக்குள்ளாக பெரும்பகுதியான பணிகள் அநேகமாக அனைத்து பணிகளும் அதற்கு பின்பு ஏறத்தாழ ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10 நாள் அவர்களது சோதனை ஓட்டமாக ஓட்டுவதற்காக நேரம் கேட்கிறார்கள். எல்லா வேலையும் முடிந்தாலும் கூட சோதனை செய்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. எனவே அதற்கு சோதனை ஓட்டமாக செய்து முடிப்பதற்கு ஒரு 10 நாள் அவசியம் என்று கேட்கிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த ஜனவரி எண்டுக்குள்ள வேலைகள் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி அந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நம்ம திறக்கிறது பிப்ரவரி 15 தேதிக்குள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பணிகள் முடிந்து விடுகிறது, அப்பொழுது கூட திறக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட்டும் எடுத்துருச்சுனாக்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். ஜனவரி கடைசிக்குள்ளாக பெரும்பகுதியான பணிகள் அநேகமாக அனைத்து பணிகளும் அதற்கு பின்பு ஏறத்தாழ ஒரு வாரத்திலிருந்து ஒரு 10 நாள் அவர்களது சோதனை ஓட்டமாக ஓட்டுவதற்காக நேரம் கேட்கிறார்கள். எல்லா வேலையும் முடிந்தாலும் கூட சோதனை செய்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான ஒன்று. எனவே அதற்கு சோதனை ஓட்டமாக செய்து முடிப்பதற்கு ஒரு 10 நாள் அவசியம் என்று கேட்கிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த ஜனவரி எண்டுக்குள்ள வேலைகள் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி அந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டு நம்ம திறக்கிறது பிப்ரவரி 15 தேதிக்குள் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். பணிகள் முடிந்து விடுகிறது, அப்பொழுது கூட திறக்கலாம். ஆனால் அந்த டெஸ்ட்டும் எடுத்துருச்சுனாக்க எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நடவடிக்கை எடுக்க இருக்கிறோம். சோதனை ஓட்டத்திற்கு பிறகு அத்திக்கடவு அவினாசி திட்டமானது பிப்ரவரி 15 தேதி தொடங்கி வைக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.